வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் 8 மணி அறிவறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 அக்டோபர் 20 இரவு அறிக்கை. நாம் நீண்ட காலமாகவே அறிவித்து வந்த அனைத்தும் துல்லியமாக நடந்து வந்து கொண்டிருக்கிற நிலையில், கடந்த 2 நிகழ்வுகள் கடந்த நிலையில் அடுத்த காற்று சுழற்சியும் உருவாகிவிட்டது இலங்கை அருகே. இதன் காரணமாக 22ஆம் தேதி முதல் எதிர்பார்க்கப்பட்ட பரவலான கனமழை என்பது இன்றே தொடங்கிவிட்டது. நாளை இன்றை விட கூடுதல் மழை பொழிவுதான். வடகிழக்கு பருவமழை தீவிர மழை என்பது வரக்கூடிய 28ஆம் தேதியிலிருந்து வரைபடம் வண்ணம் தீட்டப்பட்டு தொடர்ந்து ஒரு எச்சரிக்கை அறிவிப்பாக கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில், அதற்கு முன்பே வெளுத்து வாங்க தொடங்கி இருக்கிறது மழை. இதுதான் முதல் நாள். இந்த மழையை விட படிப்படியாக அதிகரிக்கும் என்பதே நம்முடைய ஆய்வு கணிப்பு. ஆக இன்றைய மழைப்பொழிவு பரப்பை விட நாளைய மழைப்பொழிவின் பரப்பு கூடும், நேரமும் கூடும், மழையின் அளவும் கூடும். ஆனால் இந்த மேகவெடிப்பு மழை உடுமலைப்பேட்டையில் பொழிந்திருக்கிறது. ஏற்கனவே நாம் உடுமலைப்பேட்டை முக்கோணம் பகுதி, உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி இடைப்பட்ட பகுதியிலெல்லாம் மிக கனமழை, 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை. காய்ந்து கிடந்த அந்த வறண்ட அந்த நிலப்பகுதியில் கொட்டி தீர்த்து வழிந்தோடி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு. ஆற்றிலே தேங்காய்கள் வெங்காயம்லாம் அடித்து செல்லப்பட்டது. அந்த அளவிற்கு மழை பொழிவு ஒரு குறிப்பிட்ட இடத்துல. அப்படி அந்த இடத்தில் பெய்த மழை போல் அங்கு அருகருகே அந்த மாவட்டங்களிலே வேறு இடங்களிலும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் திரும்ப பெய்யவும், அதை விட குறைவான மழைக்கு அந்த இடத்துல வாய்ப்பு, அதை விட கொஞ்சம் கூடுதலாக பெய்யலாம். அதே இடத்துல மழை பொழிவிற்கு திரும்ப திரும்ப வாய்ப்பும் இருக்கிறது, அருகருகே இருக்கக்கூடிய இடத்திலும் வாய்ப்பு இருக்கிறதுங்க. ஒட்டுமொத்த தமிழக எல்லா மாவட்டங்களுக்குமே வரக்கூடிய பருவமழைக்கு முன்பே ஏகப்பட்ட மழை இருக்கு. அதாவது பருவமழை 25ஆம் தேதி தொடங்கி இருக்கிறது. தேதி இன்றைக்கு 20. இன்னும் இன்றைய நீக்கிவிட்டால் இன்னும் 21, 22, 23, இந்த 24, இந்த 4 நாட்களில் வெப்பசலன இடிமழை காற்று சுழற்சியுடன் இணைந்து, அதாவது பருவக்காற்று திரும்புவதற்கான காற்று சுழற்சி. இப்போ தென்மேற்கு பருவக்காற்று என்பது தெற்கு காற்றாக, தென்கிழக்கு காற்றாக, கிழக்கு காற்றாக மாறி வடகிழக்கு காற்றாக, வடகிழக்கிலிருந்து காற்று தமிழகத்தில் நுழையும் நாள் அக்டோபர் 25. இன்றை சொல்லவில்ல, மே மாதத்திலிருந்து. மே மாதம் என்ன, கடந்த பருவமழை முடிந்தோடனே அடுத்த பருவமழை எப்போன்னு சொல்லியாச்சு, ஜனவரியிலேருந்து சொல்லிகிட்ருக்கோம். ஆக எல்லாமே சரியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. 25ஆம் தேதி மதியம் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது. அதற்கு முன்பு காற்று சுழற்சி வெப்பச்சலன மழை, இன்றை விட நாளை பரப்பில் கூடுதல், நாளை விட மறுதினம் பரப்பில் கூடுதல், அளவில் கூடுதல் என்று 24ஆம் தேதி வரைக்கும் மழை. நாளைக்கும் டெல்டா மாவட்டங்களில் காலை 11 மணி 12 மணிக்கெல்லாம் மழை தொடங்கிடுங்க. தினசரி இனிமேல் வந்து காலையில் விடிந்தது மட்டும்தான் இடைவெளி, 10 மணி 11 மணி ஆகிட்டால் ஆங்காங்கே இடி முழக்கங்கள் உருவாக தொடங்கிவிடும், மேலதாளத்துடன் பாடம். பிறகு அந்த மழையானது பரவ தொடங்கிவிடும், எல்லா மாவட்டங்களுக்கும் பெய்ய தொடங்கிவிடும். அதிகாலை வரை மழை வாய்ப்பு இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கல்வராயன் மலையில் கொட்டி தீர்க்கிறது மழை, கோமிக அணை பகுதி. அதாவது கல்வராயன் மலை அந்த பக்கம், அதாவது தருமபுரி மாவட்டம் ஹாரூருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இடைப்பட்ட அந்த கல்வராயன் மலை, கல்வராயன் மலையிலையும் கிழக்கு பகுதியில் அது பெய்து கொண்டிருக்கிறது கனமழையாக. சேலம் மாவட்டத்தில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆக நாளை 21ஆம் தேதி பெய்யாத இடமெல்லாம் மீண்டும் மகிழ்ச்சியான அறிவிப்பு என்னவென்றால், இன்று ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு சாயல்குடி பொழிந்து விட்டது. அதே போல் அருப்புக்கோட்டை திருச்சூரியும் மழை பெய்திருக்க வேண்டும், பெய்யாவிட்டால் கண்டிப்பாக நாளை பொழிந்துவிடும். அதே போல் திசையின் வழி உடன்குடியெல்லாம் பொழிந்திருக்கும், பெய்யாவிட்டால் நாளை பொழிந்துவிடும். ஆக நல்ல மழை இருக்கிறது எங்குமே.
இதுவரை இடையூறு கொடுத்து வந்த காற்றெல்லாம் காற்று பகுதிக்கெல்லாம் மழைப்பகுதியாக மாறும் என்றோ மழைப்பகுதியாக மாறிவிட்டது. மீண்டும் ஒரு சில வார்த்தைகளை நினைவுபடுத்த விரும்புகிறேன். போன்ற கடந்த ஆண்டு சொன்ன இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு பருவமழை, 2 பருவமழையுமே சிறப்பாக இருக்கு. ஆக அடுத்த ஆண்டு 2022 தென்மேற்கு பருவமழையும் சிறப்பாக இருக்கிறது. இப்போ மேட்டூர் அணை 100 அடியை நெருங்கி கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய மழையை பார்த்தீங்கன்னா 100 அடியை தாண்டி 160 அடியும் எட்டுறதுக்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிரம்பு வழியவும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மழை கேரளாவில் பெய்தது, வயநாட்டில் பெய்திருந்தால் கொஞ்சம் சில புள்ளிகளிலே அது தெற்கு நோக்கி நகர்ந்தது, அவ்வளவுதான், சில புள்ளிகள் தான். நீலகிரி மாவட்டத்திற்கு தெற்கே தான் அதிக மழை பொழிந்தது, அதுவும் கொஞ்சம் சில புள்ளி வடக்கு நகர்ந்திருந்தால், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சில புள்ளிகள் நகர்ந்தால் ஒரு பெரிய விரிசல் கொடுக்கும்னு சொன்னோம், அதே போல் சில புள்ளிகள் நகர்ந்தது அவ்வளவுதான். அது போய் வால்பாறைக்கு தெற்கே அதாவது நம்ம அதே போல் அந்த எச்சரிக்கை முன்பே கொடுத்துருந்தோம். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை அதிக பொழியக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடுக்கி அணைக்கட்டு 3-6 பகுதி என்று முன்பே எச்சரிக்கையும் கொடுத்துருந்தோம். கேரளாவிற்கு நெருங்க நெருங்க எச்சரிக்கையும் கொடுத்துருந்தோம். எல்லாமே சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 25 தொடங்குகிறது. 26 அறிவிக்கும் பொழுது 25 நேற்று தொடங்கியது என்று 26 அது அறிவிப்பார்கள். 26 விட்டுவிட்டு மழை, 27 விட்டுவிட்டு மழை, 28 நிகழ்வு வந்துவிடும் தமிழகத்திற்கு. அப்புறம் என்ன ஆகும், தொலைவில் இருந்தாலே வெளுத்து வாங்கும், நெருங்கி வந்தால் என்னாகும், இலங்கை அருகே வரப்போகிறது. அதோடய சுழற்சி எல்லாமே மழைப்பொழிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே சிறந்த மழை கொடுக்கும் அந்த அமைப்பு. இது வந்து இலங்கை மீது அமைந்து விட்டாலே, மன்னார் வளைகுடாவையும் தொட்டு விட்டாலே தமிழகம் முழுவதும் சிறப்பான நிகழ்வு தான். கிருஷ்ணகிரிக்கும் நீலகிரிக்கும் கிடைக்குன்னா பார்த்துங்களேன், கிருஷ்ணகிரி எங்கே இருக்குது, பெங்களூரை ஒட்டியிருக்கு, அந்த கடைசி இருக்கக்கூடிய ஓசூருக்கும் தென்கனிக்கோட்டைக்கும். அதே போல் நீலகிரி மாவட்டம், அதாவது கூடலூர் பந்தலூருக்கும் வால்பாறைக்கும் வடகிழக்கு பருவமழை எட்ட இருக்கிறது முதல் நிகழ்வால். ஏ கேரளா கர்நாடகாவிற்கும் எட்ட இருக்கிறது என்று சொல்லிவிட்டோம். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை போலவே வடகிழக்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்திலும் இருக்கும், அதாவது ஆந்திராவிற்கும் கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் காரைக்காலிற்கும் மாகைக்கும் ஞானத்திற்கும் ஏனாம் பகுதிக்கும். அதாவது ஆக முதல் நிகழ்வு ஆந்திராவிற்கு என்றால் இரண்டாவது நிகழ்வு எல்லாமே 3வது 4வது 5வது என்று பொங்கல் வரை மழை இருக்கிறது. எல்லா நிகழ்வும் தமிழகத்திற்கு ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி வரும். தெற்கு ஆந்திரா என்றால் அடுத்து வட தமிழகம் என்று நான் ஏற்கனவே பல முறை சுட்டிக்காட்டு கொண்டிருக்கிறேன். ஆக எல்லா நிகழ்வுமே வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும் இடத்திலிருந்தே எட்டி பிடிக்கும் மழை இருக்கிறது கேரளாவில். இப்போ இலங்கையில் இருக்கிறது எங்கே வந்து மழை கொடுக்கும், கொச்சிக்கும் மழை கொடுக்கும். வரக்கூடிய 28 29 இலங்கை மீது அமர்ந்து பிறகு வடக்கு நோக்கி நகர்ந்து டெல்டா மாவட்டங்களுக்கு இணையாக கடற்கரை ஒட்டி வடக்கு நோக்கி நகர்ந்து தாழ்வு பகுதியாக வட தமிழக கரையை ஒட்டி நகர்ந்து பிறகு தெற்காந்திர கரையில் ஏறி காற்று சுழற்சியாக செயலெடுக்கும். ஆக தீபாவளி வரைக்கும் மழை தெரிகிறது. தீபாவளி ஒரு நாள் இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் தீபாவளி முந்தைய நாள் வரைக்கும் மழை தெரிகிறது வட தமிழகத்திற்கு. தென் தமிழகத்திற்கு டெல்டாவிற்கு தீபாவளிக்கு முந்தைய நாள் அதாவது 2 வரைக்கும் மழை தெரிகிறது, 2 வரைக்கும். ஆக மழைப்பொழிவெல்லாம் சிறப்பாக இருக்கும். 3 பெய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆக மழைப்பொழிவு தீபாவளி அன்று மட்டும்தான் இடைவெளி கொடுக்கும்பொழுது தெரிகிறது, அதுக்கு முந்தின நாளும் தெரியும். ஆனால் தீபாவளி அன்றைக்கும் சுட்டரிக்கும் வெயில் தெளிவான வானம் அல்ல, அதுலேயும் தூரல் சாரல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக மழைப்பொழிவெல்லாம் நிறைய இருக்கிறது. நீங்கள் மழை பொழியுமா என்ற அச்சமே அந்த கேள்விக்குரிய அறவே மறந்துடலாம். இனிமேல் நீங்கள் என்னத்தை எடுக்கிறது தெரியுமா, பெய்யக்கூடிய மழையை நான் எப்படி திட்டமிட்டு சேமிப்பது, நிலத்தடியில் எப்படி செலுத்துவது, பாதிப்பு இல்லாமல் எப்படி வடிய விடுவது, அதை கடலுக்கு அனுப்பாமல் எப்படி ஏரிகளிலே சேமிப்பது, இப்படிப்பட்ட திட்டங்கள் ஏற்படும். அதே போல் இன்னொரு முக்கியமான கருத்து, மழை பெய்த பின் பெய்ய பெய்ய வடிய விடுங்கள் என்பதும் என்னோட கருத்து, தாழ்வான கருத்து. பெய்ய பெய்ய வடிய விடுங்கள். ஆக மழைப்பொழிவு இப்போ வடிய விடுவதிலே வந்து நிற்கிறது நம்முடைய வானிலை அறிக்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மழைப்பொழிவெல்லாம் சிறப்பாக இருக்கிறது, நிறைய மழை இருக்கிறது. நிகழ்வு எல்லாம் இந்த ஆண்டு மழை நிகழ்வுகளாக இருக்கும். காற்று நிகழ்வு ஒன்று இருக்கிறது, அந்த காற்று நிகழ்வு ஒன்றிலும் மழைதான் அதிகமாக கொடுக்கும் என்பதையும் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக நல்ல மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் இருப்போம். காலை சந்திப்போம். வானிலை அறிக்கையை முழுமையாக கேளுங்கள்.
தயவுசெய்து உங்களால் முடிந்த அளவிற்கு பிற விவசாயிகளுக்கும் எடுத்துச் செல்லுங்கள். நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய மழைப்பொழிவு அறிந்திருந்தால் இப்படி வெங்காயத்தை திறந்து போட்டிருக்க மாட்டார்கள். அறியாமல் திறந்து போட்டதில் அவன் நனைந்துவிட்டு காட்டாற்று வெள்ளம் போல் அடித்து சென்றிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் சேமித்த உழைத்த நம்முடைய உழைப்பு வீணாக ஊக்கப்படுகிறது என்பதனால் தயவுசெய்து வானிலைக்கள் இணைந்திருங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். நன்றி.